ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தி லெஜண்ட் தொடரில் இந்த வாரம் நாம் பார்க்க போகக்கூடிய ஆளுமை தேவதாசி இனத்தில் பிறந்து அந்த தேவதாசி முறையை ஒழிக்க போராடிய, அதன் காரணமாக கொலை முயற்சிக்கும் ஆளான மூவலூர் ஆ ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி தான். தேவதாசி முறை தமிழகத்தில் எப்போது தோன்றியது என்பதை நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. அது சோழர் காலத்தில் தோன்றியது என்றும் நாயக்கர் காலத்தில் தோன்றியது என்றும் இருவேறு விதமான ஆய்வு முடிவுகள் சொல்லப்படுகின்றன. எப்படி இருந்தபோதும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை தமிழகத்தில் தேவதாசி முறை இருந்தது. தேவதாசி இனத்தில் பிறந்த பெண்கள் கோயிலிலே பொட்டுக்கட்டு விடப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தனிப்பட்ட திருமண வாழ்க்கை என்பது கிடையாது. இறைவனுக்கு சேவை செய்வது என்கிற பெயரிலே ஆடல் பாடல் போன்ற கலைகளிலே ஈடுபடுவதோடு ஊர் பெரிய மனிதர்களுக்கு ஆசை நாயகிகளாகவும் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு வரலாற்று நிர்பந்தம் அவலம் அப்படியான ஒரு காலகட்டம் நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் 1883 ஆண்டு அதே தேவதாசி இனத்தில் மூவலூர் ஆ ராமாமிர்தம் பிறந்தார். அவருடைய குடும்பம் மிக கொடுமையான ஒரு வறிய சூழலிலே இருந்த காரணத்தினால் 5 வயதில் 10 ரூபாய்க்கும் பழைய பட்டுப்புடவைக்கும் ஆச்சிக்கண்ணு என்கிற ஒரு தேவதாசியிடம் ராமாமிர்தத்தை அவருடைய பெற்றோர்கள் விட்டுவிடுகிறார்கள். அதற்கு பிறகு ஆச்சிக்கண்ணு தான் ராமாமிர்தத்தை வளர்க்கிறார். வளர்ந்ததற்கு பிறகு ஒரு பணக்கார முதியவருக்கு அவர் ஆசைநாயகியாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படுகிறது. பிறகு அந்த பணக்கார முதியவரும் இறந்து விடுகிறார். தேவதாசி முறை வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஆண்டொன்றுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலை செழிப்பாக இருந்தாலும் கூட பொது சமூகத்திலே அவர்களுக்கு எந்தவித மரியாதையும் இல்லை. மேலும் அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய அளவிற்குத்தான் வாழ்க்கை இருந்தது என்னும் பொழுது இந்த தேவதாசி முறையே ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்து சேர்ந்தார் மூவலூர் ஆ ராமாமிர்தம். அப்போது ஒரு தனிநபராக அவர் இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான செயல்பாடுகளிலே ஈடுபடத் தொடங்கினார். தனிப்பட்ட முறையிலே தேவதாசிகள் வீடுகளுக்கு போய் ரகசியமாக இந்த முறையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் காந்தியடிகள் தேவதாசிகள் பற்றி மிக பரிவோடு பேசுவதை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு அவர் காங்கிரஸ் கட்சிகளை சேர்கிறார். காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த மூவலூர் ஆ ராமாமிர்தம் சுதந்திர போராட்டத்திற்காக பலவிதமான அர்ப்பணிப்பு உணர்வுடன் பல செயல்களில் அவர் ஈடுபடுகிறார். அப்பொழுது கராச்சியிலே காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. காங்கிரஸ் கொடியை மாநாட்டில் ஏற்றக்கூடாது என்று அன்றைக்கிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது. ஆனால் மூவலூர் ஆ ராமாமிர்தம் கொடியைத்தானே ஏற்றக்கூடாது என்று சொன்னீர்கள் சொல்லி அந்த கொடியையே சேலையாக உடுத்தி கொண்டு அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வர செல்கிறார். அதே போல் காங்கிரஸ்காரர்கள் கதர் உடுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் வேண்டுகோள் விடுத்த பொழுது அவருடைய வீட்டு வாசலிலே ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. கதராடை உடுத்தாதவர்கள் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்று மூவலூர் ராமாமிர்தம் ஒரு பலகை வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு முறை அவர் வீட்டில் இருந்த கதர் சேலைகள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டன. அதை விசாரிப்பதற்காக போலீஸ் வருகிறது. ஆனால் வாசலில் இப்படி ஒரு அறிவிப்பு பலகை இருக்கிறது, கதராடை உடுத்தாதவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று. தயங்கி தயங்கி போலீஸ் இருக்கிற பொழுது பின்வாசல் வழியாக அவர்களை அழைத்து விசாரித்து தகவல்களை சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு பெண் அந்த கதர் சிலைகள்லாம் திருடிவிட்டு சென்று விட்டார் என்பதற்கு போலீஸ் கண்டுபிடிக்கிறது. ஆனால் கதராடையை உடுத்து வைப்பது தான் என்னுடைய கொள்கையின் நோக்கம், எனவே ஒரு பெண் அதற்காக திருடினார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, வரவேற்கத்தக்க ஒன்று என்று சொல்லி அவர் மேல் கொடுத்த புகாரையுமே ராமாமிர்தம் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அதே போல் மேடையிலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் பேசக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்த பொழுது மேடையிலே பேசாமல் தான் சொல்ல விரும்பிய கருத்துக்களை ஒரு அறிவிப்பு பலகையிலே எழுதி அதை மேடையிலே காட்சிப்படுத்துகிறார் மூவலூர் ஆ ராமாமிர்தம். இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இவர் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி கொண்டிருந்தார். அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் வரதராஜுரு போன்றவர்களோடு அவர் இணக்கமான முறையில் செயலாற்றி கொண்டிருந்தார். காந்தி ஒருபுறம் தேவதாசிகள் மீது பரிவோடு இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் பழமைவாதத்துக்கு ஆட்பட்டிருந்தார்கள். சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வைதிகத்தில் ஊறிப்போனவர்களாக அந்த தலைவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலான தலைவர்கள் தேவதாசி முறையை ஆதரித்தார்கள். அது நீடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். தேவதாசி முறை என்பது புனிதமானது, அது கலையை வளர்க்கிறது, பண்பாட்டை வளர்க்கிறது, அது சமயத்தை வளர்க்கிறது என்று சொல்லி தேவதாசி முறை வந்து அழிக்கக்கூடாது, அது நீடித்து நிலைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே பெரியார் அனைத்து சாதியினருக்குமான பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய, இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதை ஏற்காததனால் பெரியார் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அப்போது பெரியாரோடு மூவலூர் ஆ ராமாமிர்தமும் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தில் இணைகிறார். அதற்கு பிறகு நீதி கட்சி திராவிடக் கழகமாக மாற்றப்பட்ட பிறகும் பெரியாரோடு அவர் திராவிடக் கழகத்தில் இணைந்து செயல்படுகிறார். தொடர்ச்சியாக தேவதாசி முறைக்கு எதிரான செயல்பாடுகளை மூவலூர் ராமாமிர்தம் மேற்கொள்கிறார். தேவதாசிகள் அல்லது தேவதாசி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காக நாகபாசத்தார் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை அவர் உருவாக்குகிறார். பிறகு அது இசைவேளாளர் சங்கம் என்று அந்த சங்கத்துடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஒரு முறை மேடையிலே தேவதாசி முறைக்கு எதிராக அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது
அதே இனத்தைச் சேர்ந்த ஆண்கள் மேடையில் ஏறி அவருடைய தலைமுடியை கத்தரித்து விடுகிறார்கள். ஒரு பெண்ணுடைய தலைமுடியை கத்தரித்து விட்டால் அது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய அவமானம் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க மனோபாவத்திலே அவருடைய தலைமுடியை கத்தரித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது போலீஸில் அவர் எந்த விதமான புகாரும் கொடுக்கவில்லை. எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அறியாமையின் காரணமாக இப்படி செய்து விடுகிறார்கள் என்று சொல்லி எந்த புகாரையும் அவர் கொடுக்கவில்லை. ஒரு முறை ஒரு தாசுனுடைய வீட்டில் அவர் தங்கும் பொழுது அவருக்கு கொடுத்த பாலிலே விஷத்தை கலந்து கொடுத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குலை முயற்சி நடந்த பொழுதும் கூட அவர் மரணம் வரைக்கும் செல்லவில்லை. ஆனால் ஒவ்வாமையின் காரணமாக அவருடைய முகமெல்லாம் வீங்கி விடுகிறது. அப்பொழுதும் அவர் யார் மீதும் புகார் கொடுக்கவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த தேவதாசி முறைக்கு எதிரான செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்தார். தேவதாசி முறையின் கொடுமைகளை விளக்கி அவர் ஒரு நூலை வெளியிடுகிறார். மதிகெட்ட மைனர் அல்லது தாசிகளின் மோசவலை என்கிற ஒரு நூலை அவர் வெளியிடுகிறார். அந்த நூலிலே தான் அவர் தன்னுடைய பெயரை மூவலூர் ஆ ராமாமிர்தம் என்கிற பெயரை போடுகிறார். அந்த ஆ என்கிற இனிஷியல் அவருடைய தாயினுடைய பெயரோ அல்லது தந்தையினுடைய பெயரோ அல்ல, அவரை வளர்த்த தேவதாசி ஆச்சிக்கண்ணனுடைய நினைவாக மூவலூர் ஆ ராமாமிர்தம் என்ற பெயரை போடுகிறார். அந்த நூலை எழுதிய மூவலூர் ராமாமிர்தம் ஒரு பெண். அந்த நூல் வெளியிடுவதற்கு காரணமாக உறுதுணையாக நின்றவர் சிவகிரி ஜமீனுடைய மகளாகிய வெள்ளைத்துறை நாச்சியார் என்கிற இன்னொரு பெண். அந்த நூலுக்கு புகழுரை எழுதியவர் குஞ்சம் அம்மையார் என்கிற இன்னொரு பெண். சாற்றுக்கவி, அதாவது போற்றி ஒரு கவிதை எழுதிய சாற்றுக்கவி எழுதியவர் அன்றைக்கு தமிழாசிரியராக இருந்த ரங்கநாயகி அம்மாள். அப்படி ஒரு பெண் எழுதிய நூலை பெண்களே முன்னின்று வெளியிட்டு அதற்கு முன்னுரை அணிந்துரை எல்லாம் எழுதியது என்பது அந்த காலகட்டத்திலே ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. அந்த நூலுக்கு தான் முன்னிற்காமல் ஈரோட்டில் இருந்த தன்னுடைய அச்சகத்திலே அந்த நூலை அச்சிடுகிறார் பெரியார். இப்படி தொடர்ச்சியாக தேவதாசி முறைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்த பொழுதுதான் பெரியார் ஒரு முறை ராமாமிர்தத்திடம் கேட்கிறார், நீங்கள் ஏன் டாக்டர் முத்துலட்சுமியோடு இணைந்து செயல்படக்கூடாது என்று கேட்கிறார். ஆனால் இவருக்கு முத்துலட்சுமி யார் என்று தெரியவில்லை. பிறகு பெரியாரை அறிமுகப்படுத்த வைக்கிறார். தொடர்ச்சியாக முத்துலட்சுமியோடு இணைந்து அவர் செயல்படுகிறார். அப்பொழுதுதான் முத்துலட்சுமி சட்டமேலவையில் உறுப்பினார்கள் பொழுது தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வருகிறார். முதல் முறை கொண்டு வரும் பொழுது அந்த மசோதா அவர் தோற்கடிக்கப்படுகிறது. அன்றைக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த பழமைவாத தலைவர்கள் எல்லாம் அந்த மசோதாவுக்கு எதிராகவும் தேவதாசி முறை தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்றும் நிற்கிறார்கள். ஆனால் இடைவிடாத செயல்பாடுகளின் காரணமாக தேவதாசி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார் மூவலூர் ஆ ராமாமிர்தம். அவர் வெறுமனே சுயமரியாதை இயக்கத்திலே மற்றும் திராவிடக் கழகத்தில் இருந்த பொழுது தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக மட்டுமே அவர் பாடுபடவில்லை. சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் எதிர்த்து தொடர்ச்சியான செயல்பாடுகளை மேற்கொண்டார். சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக அவர் நடத்தினார். பெரியாருடைய கொள்கைகளையும் அவர் பரப்ப ஆரம்பித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938 முதல் மொழிப்போர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருகிறது. அப்பொழுது இந்தியை எதிர்த்து பெண்கள்லாம் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது 60 ஆன பிறகும் கூட அந்த நடைப்பயணத்தில் மூவலூர் ராமாமிர்தம் கலந்து கொள்கிறார். 72 பெண்கள் அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக 6 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு செல்கிறார்கள். வெறுமனே 72 பெண்கள் மட்டும் செயலவில்லை, அவர்களோடு 32 குழந்தைகளும் போகிறார்கள். அதாவது குழந்தைகளோடு தாய்மார்கள் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறைக்கு போகிறார்கள். அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு அவர்களை ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான செலவுக்காக தன் கழுத்தில் இருந்த சங்கிலியை விற்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அனுப்பி வைக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக மொழிப்போருக்கான செயல்பாடுகள், ஜாதி ஒழிப்புக்கான செயல்பாடுகள், தேவதாசி ஒழிப்புக்கான செயல்பாடுகள் என்பதை மூவலூர் ராமாமிர்தம் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார். பிறகு அண்ணா திராவிடர் கழகத்தை விட்டு பெரியாரிடம் இருந்து பிரிந்து போய் திமுகவை ஆரம்பித்த பொழுது அவர் திமுகவில் இணைந்து செயல்படுகிறார். 1956 சுயமரியாதை இயக்க வீரர்களுக்கு விருது கொடுக்கிற பொழுது அண்ணா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கும் விருதை கொடுக்கிறார். 1962 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இறந்து விடுகிறார். 1989 தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்ற திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி திருமண நிதியுதவி திட்டத்திற்கு மூவலூர் ஆ ராமாமிர்தம் அம்மையார் நிதியுதவி திட்டம் என்கிற பெயரை வைக்கிறார். எந்த தேவதாசி பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கிற நிலை இருந்ததோ அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரை நம்முடைய தமிழக பெண்கள் திருமண நிதியுதவி திட்டத்திற்காக பெயரை கலைஞர் வைத்தது என்பது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான நடைமுறை. இன்றைக்கும் கூட மூவலூர் ராமாமிர்தம் என்கிற பெயரை கேட்டவுடனே அந்த திருமண நிதியுதவி திட்டம் என்பதுதான் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் அதை தாண்டி தொடர்ச்சியாக பல செயல்பாடுகளை மேற்கொண்டவராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருந்திருக்கிறார். இப்படி சமூகத்தில் மகத்தான மாற்றங்களை நிகழ்த்திய ஆளுமைகள் நாம் தொடர்ச்சியாக நினைவு கூறப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வரலாற்றில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமைதான் மூவலூர் ஆ ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆளுமையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.